அடுத்த ஆண்டு நடைபெறும் IPL தொடரில் புதிதாக ஒரு விதிமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது இம்பாக்ட் பிளேயர் சப்ஸ்டிடியூட் என்ற விதிமுறை தான் அது. அதாவது இரு அணிகளும் போட்டியின் போதே ஒரு மாற்று வீரரை அணிக்குள் கொண்டு வரலாம் என்ற விதிமுறை தான் இது. இந்த விதிமுறையின்படி இரு அணிகளும் டாஸ் போடும் போதே பிளேயிங் 11 மற்றும் 4 சப்ஸ்டிடியூட் வீரர்களை தேர்வு செய்ய வேண்டும். மேலும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக டீம் ஷீட்டில் இடம்பெற வேண்டும். அதன்படி இந்த 4 சப்ஸ்டிடியூட் வீரர்களில் போட்டியின் போது ஒருவர் தேவைப்பட்டால் பிளேயிங் 11 இருக்கும் ஒரு வீரரை வெளியேற்றிவிட்டு அந்த 4 வீரர்களில் ஒருவரை ஆட்டத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். அதாவது போட்டியின் நிலைக்கேற்ப அவர் பேட்ஸ்மனாக இருந்தாலும் சரி, பந்து வீச்சாளராக இருந்தாலும் சரி, அணியின் தேவையை பொறுத்து ஒரு வீரரை மாற்றிக்கொள்ளலாம். ஒரே ஒரு வீரரை மட்டுமே மாற்றிக்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்த விதிமுறை குறித்து BCCI வெளியிட்டுள்ள தகவலின்படி இரு அணிகளுமே ஒரு போட்டிக்கு ஒரு இம்பாக்ட் வீரர்களை மாற்றிக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒரு போட்டியில் 14th ஓவர் முடிவதற்குள் எந்த நேரத்திலும் இம்பாக்ட் வீரரை அணிக்குள் கொண்டு வரலாம். மேலும் வீரர்களை மாற்றும் முன்பாக இந்த விஷயத்தை அந்த அணியின் கேப்டன் அல்லது தலைமை பயிற்சியாளர் அல்லது அணி நிர்வாக அதிகாரிகள், ஆன்பீல்ட் அதிகாரிகள் அல்லது 4th அம்பையரிடம் தெரிவிக்க வேண்டும். மேலும் ஒரு அணி பேட்டிங் செய்யும் போது இந்த விதி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கையில், ஒரு வீரர் வெளியேற்றப்பட்டு இம்பாக்ட் வீரர் அணிக்குள் கொண்டு வரப்பட்டால் அந்த வெளியேற்றப்பட்ட வீரர் இனி அந்த மீதமுள்ள போட்டிகளில் விளையாட முடியாது, சப்ஸ்டிடியூட் ஃபீல்டராக கூட செயல்பட முடியாது. மேலும் இந்த இம்பாக்ட் வீரரை ஒரு விக்கெட் விழும்பொழுது அல்லது இன்னிங்ஸ் பிரேக்கின் பொழுது அணிக்குள் கொண்டு வர முடியும். அதன்படி அணிக்குள் கொண்டு வரப்பட்ட அந்த இம்பாக்ட் வீரர் பேட்டிங் செய்யலாம் மற்றும் அவர் ஆல்ரவுண்டராக இருந்தால் 4 ஓவர்கள் முழுவதுமாக வீசலாம். குறிப்பாக ஏற்கனவே விக்கெட்டை இழந்த வீரரை வெளியேற்றிவிட்டு இம்பாக்ட் வீரரை அணிக்குள் கொண்டு வந்தாலும் அவராலும் பேட்டிங் செய்ய முடியும். ஆனால் 11 விக்கெட்டுகள் தான் பேட்டிங் செய்ய வேண்டும் என்பது விதியாக உள்ளது. மேலும் ஒரு வீரர் காயமடைந்தாலோ அல்லது ரிட்டையர் கட் முறையில் வெளியேற விரும்பினாலோ அவருக்கு பதிலாக இம்பாக்ட் வீரரை கொண்டு வர நினைத்தால் அந்த ஓவரின் முடிவில் மட்டுமே கொண்டு வர முடியும் என்பது விதியாக உள்ளது. மேலும் ஒரு அணி பந்து வீசும் பொழுது இந்த விதி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கையில், ஒரு ஓவரின் முடிவின் பொழுது அல்லது ஃபீல்டிங்கில் ஒருவர் காயம் காரணமாக வெளியேற நேர்ந்தால் இம்பாக்ட் வீரரை அணிக்குள் கொண்டு வரலாம். இந்த விஷயத்தை ஃபீல்டிங் கேப்டன் அந்த ஓவர் முடிவதற்குள் களத்தில் இருக்கும் அம்பையரிடம் தெரிவிக்க வேண்டும். அதன்படி அந்த ஓவரின் முடிவில் இம்பாக்ட் வீரர் வருவதற்கான சிக்னலை அம்பையர் தெரியப்படுத்துவார். மேலும் மிக முக்கியமாக, இம்பாக்ட் வீரராக அணிக்குள் வரும் வீரர் ஏற்கனவே பந்து வீசிய வீரருக்காக மாற்று வீரராக வந்திருந்தாலும் அந்த வெளியேற்றப்பட்ட வீரர் வீசிய ஓவர்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் 4 ஓவர்களை முழுவதுமாக வீசலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படியாக இந்த இம்பாக்ட் பிளேயர் சப்ஸ்டிடியூட் என்ற விதிமுறையை BCCI IPL அறிமுகப்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் பிக் பாஸ் T20 லீக்கின் ஒரு பகுதியாக உள்ள இந்த விதிமுறையை தான் BCCI IPL அறிமுகப்படுத்த உள்ளது. மேலும் இதற்கான சோதனை முயற்சியாக அடுத்த மாதம் 11th முதல் துவங்க உள்ள சையத் முஸ்டாக் அலி T20 தொடரில் இந்த விதிமுறையை கொண்டு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது.